இது என்னது அப்படின்னு நினைக்காதீங்க. இதை வந்து ஒரு விரவடுப்புன்னு எண்ணிக்கிங்க. மறுபடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது ஒரு விரவடுப்பாக பாவித்து கொள்ளவும். இதை வந்து ஒரு பெரிய பானைன்னு நினச்சிக்கிங்க. இதில் தண்ணி ஃபுல்லாக ஊற்றிருக்கிறதா கற்பிதம் பண்ணிக்கிங்க. அந்த தண்ணி தலைபுல தலைபுலன்னு கொதிப்பு தான் நினச்சிங்க. இது பூரா விரவடுப்பில் விரவு ஃபுல்லாக சொல்லி கொதிச்சிக்கிட்டு இருக்கு. அப்படின்னு விரவு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, விரவு கொதி தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்குது, தண்ணி தலைபுல தலைபுலன்னு கொதிக்குதுன்னு வச்சுக்கிங்க. இப்போது இந்த தண்ணீரோட கொதிநிலையை குறைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நீங்களாம் அறிவாளிங்க, எடுத்தோன்னே விரவு உருவலாம்னு சொல்கிறீங்க. ஆனால் நம்பால் அப்படி இல்லை, அறிவாளி இல்லை. சார் ஐஸ் கட்டி போடுங்க சார், சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து அப்படி ஒரு ஐஸ் கட்டி எடுத்து தூக்கி போகிறார். என்னாகும்? கொஞ்ச நேரம் ஆஃப் ஆகிடும். அவர் மறுபடியும் கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் அதே தலைப்பல தலைப்பல ஜீன்ஸ் தான். ஐஸ் பத்தலைன்னு சொல்லி நம்பால் என்ன பண்ணுறான், அப்பையும் முடிவுக்கு வரல, ஐஸ் பத்தலைன்னு சொல்லி பெரிய பாராக கொண்டு வந்து போடுறான். எத்தனை ஐஸ் போட்டாலும் தண்ணி கொதிநிலை குறையுமா? தண்ணி கொதிநிலையை குறைக்குன்னா என்ன பண்ணுங்க, எரியிற கொல்லியை உருவணும். எரியிற கொல்லியை உருவுனா கொதிநிலை தன்னால் அடங்கும். எரியிற கொதிநிலைனா என்னங்க, நீங்கள் இதை புரிஞ்சிக்கணும். மன உணர்வுகளை சரி பண்ணுறோம் நம்ம செய்கிற வேலை தான் பிரச்சனை. ஐஸ் கட்டி அந்த மாதிரி எதுவும் போடுது. இதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு டோட்டலாக இருந்தால் அதுக்கு பேர் என்னங்க, கொல்லியை உருவுறதுன்னு சமம். புரியுதுங்களா? ஏன்னா இங்கே அக உணர்வு நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறோமா இல்லையா? சும்மா இருன்னு சொல்கிறதும் கொல்லி கட்டி உருவுறதும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டே ஈஸியாக இருக்கா? என்னுடைய கொதிநிலை சம்மந்தமாக நான் ஒன்றும் பண்ணுறது இல்லைன்னு நினச்சிக்கிறதும் விரவு உருவுறதுங்கிறதும் ஒன்று. உதாரணத்தை வந்து உதாரணமாக மட்டும் எடுத்துக்கங்க. நம்பால் உடனே போய் சொன்னலை, இப்படி ஏறி இப்படி இறங்குறதுல வந்து சார் கொதிக்குது என்ன பண்ணுறேன்னா அப்படின்னா, இதை வந்து இது எல்லாம் சொல்கிறது எதுக்குன்னு கேட்டால், இதுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டில் இருக்கிற விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கணுன்ட்டு புரிஞ்சிக்கணும், எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டுங்கிறதுக்கு தான் இத்தனை உதாரணம், வேட்டை நாய்க்கதை, இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டு இதெல்லாம் சொன்னது. இப்போ நீங்கள் இருந்ததுக்கு இப்போ ஒரு ஐடியாலஜி உங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிருக்குதா இல்லையா? இன்வாலன்ட்ரி வாலன்ட்ரினா என்னென்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? இப்போ நமக்கு எங்கே வேலை இருக்குது, எங்கே வேலை இல்லைன்னு தெரியுதா இல்லையா? நமக்கு அகத்தில் ஏதாவது வேலை இருக்கா சார்? இப்போ எல்லா வகையிலையும் கண்டுபிடிச்சிட்டோம், கதை வழியாகவும் தெரிஞ்சிட்டோம், நம்ம உடல் இயக்கத்தை வச்சும் புரிஞ்சுக்கிட்டோம், அஞ்சு எக்ஸாம்பிளையும் நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். மனசுக்குள்ளே நமக்கு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம், ரைட்டா?